மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, கலை வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் என்கின்ற இந்த அருமையான ஓவிய தியான முறையில் நாம் இறை வார்த்தையை காட்சிப்படுத்துகின்றோம். இன்று லூக்கானர் செய்தி பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 27 மற்றும் 28. இயேசுவிற்கு ஒரு அருமையான புகழ்ச்சி வார்த்தை கிடைக்கின்றது. கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், உம்மை ஈன்றெடுத்து பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்று இயேசுவின் அன்னையாகிய அன்னை மரியாவை புகழ்கின்றார்கள். இந்த புகழ்ச்சியை கேட்ட இயேசு மிக அருமையான ஒரு பதிலை கொடுக்கின்றார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் மிக பெரிய அதைவிட சிறந்த ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள் என்று அவர் சொன்னார். இன்று நமது வாழ்வில் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னால், அந்த இறை வார்த்தை எப்படிப்பட்ட பண்பை நமக்கு தரும், எந்த நிலையை நமக்கு தரும் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இறை வார்த்தை என்று நான் எழுதியிருக்கின்றேன். பார்க்கலாம், இந்த இறை வார்த்தை என்கின்ற அந்த வார்த்தை எப்படிப்பட்ட அடையாளத்தை நமக்கு தருகிறது என்று. இறை வார்த்தை என்கின்ற அந்த வார்த்தை பரிசு கோப்பையை பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தையை வெளிப்படுத்தி இருக்கின்றது, அல்லது ஒரு மாணவியை நமக்கு உணர்த்துகின்றது. ஆக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது நாம் வெற்றியாளர்களாக மாறுவோம், சிறந்த மனிதர்களாக நாம் வாழ்வோம். நாம் இப்பொழுதெல்லாம் பார்ப்போம் புத்தக கண்காட்சிகள், இன்னும் நெறிமுறைப்படுத்துகின்ற புத்தகங்கள், ஆளுமை வளர்க்கின்ற புத்தகங்கள், லட்சக்கணக்கான காப்பிகள் வித்து தீர்ந்த புத்தகங்கள் என்று ஓடி ஓடி தேடி தேடி மனிதர்கள் படிக்கின்றார்கள். ஆனால் நம் எல்லோர் வீட்டிலும் இருந்து நம் எல்லோருக்கும் வழிகாட்ட வேண்டிய ஒரு மாபெரும் புத்தகம் இறை வார்த்தை, விவிலியம். இதை நாம் வாசிக்கின்ற பொழுது இதன் வழியாக இறைவன் 1000 அறிவுரைகளை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு தருகின்றான். அன்றென்ற நாட்களுக்கு உரிய அந்தந்த நாளுக்குரிய அனைத்தையும் அனைத்து அறிவுரைகளையும் இறை வார்த்தை நமக்கு தருகிறது. எனவே அந்த உணர்வோடு நாம் இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக, இறை வார்த்தையை வாசிக்கின்றவர்களாக, அதன் வழியாக வெற்றி பெறுகின்றவர்களாக நாம் இந்த நாள் முழுவதும் அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து பயணிப்போம்.